Hello friends, welcome back to Mala's Unlimited. இன்னைக்கு நம்ம MasterChef Recipe தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபில 4 டிஷ் இருக்கு. இத நாலத்தையும் சேர்த்து தான் பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. இதோட பேரு நிலக்குறிஞ்சி திணை ட்விஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆபரிஜின் வந்து பேக் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஆபரிஜின் எடுத்திருக்கேன். இந்த பெரிய கத்திரிக்காவை தான் அப்படி சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை வந்து ஒரு ஸ்லைஸ் தான். நான் மீதியெல்லாம் வந்து மசாலா தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பிரெட் க்ரம்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான காரம் உப்பு இந்த பிரெட் க்ரம்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ இது தேவையான அளவு காரம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஸ்லைஸை வந்து எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. இது அழகாக ஒட்டிக்கும் நம்ம எக்கில் டிப் பண்ணி போட்டதுனால. ஸோ கஷ்டமாக இருக்காது. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா ஈவனாக கோட் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அவனில் வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பர்ன்ட் கார்லிக் திணை ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 கப்பு திணை அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைங்க. நம்ம அரிசியெல்லாம் வந்து கொதிக்க வச்சு வடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இதுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கனாவே நல்லா வந்து வெந்துடும். பாருங்க, இப்போ நல்லா வெந்திருக்கு. ரைஸ் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வடித்து எடுத்து ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகும் பொறியிட்டோம். பொறிஞ்ச பிறகு சீரகம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டை வந்து இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா லைட்டாக கருகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப கருக வச்சுடாதீங்க, லைட்டாக பர்ன் ஆனால் போதும். ஸோ உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பேர்ன்ட் கார்லிக் திணை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிரில்டு பன்னீர் செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய பன்னீர் பிளாக்கில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீதி இருக்கதை எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர், இதில்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இப்போ வந்து மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கிறேன். ஸோ காரத்துக்கு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பன்னீரில் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், தண்ணி வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை ரெண்டு சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பன்னீர் குக் பண்ண மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போதும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எண்ணெயை மேலே மேலே ஊற்றி ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் பன்னீர் சாப்பிட நல்லாயிருக்கும், இல்லைனா ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு நல்லா குக் ஆகிருந்தது. இது மாதிரி ஒரு தடவை மறக்காமல் பன்னீர் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களோட ஃபேவரட்டும் இதுதான். இப்போ அதே எண்ணெயில் கார்னிஷ்க்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தக்காளியும் நான் வந்து வதக்கிக்க போகிறேன். அப்புறம் தக்காளி. இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சோண்டு சாட்டே பண்ணால் போதும். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம கார்னிஷ்க்கும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கோகோனட் கறி சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கடுகு பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு 1/2 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திக் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா தேங்காய் பால் வந்து எண்ணெய் ஆகிடும். இப்போ நம்ம கோகோனட் கறி சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக்டு ஆப்ரிஜின் ரெடி ஆகிடுச்சு, கிரில்டு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பேர்ன்ட் கார்லிக் திணை ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, கார்னிஷ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடுச்சு, ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண கோகோனட் கறி சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க பிளேட்டிங். இப்போ சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும் போது இந்த மாதிரி கோகனட் கறி சாஸை ஊற்றி கொடுங்க. இதோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரே டிஷ்ஷாக செய்ய கஷ்டமாக இருந்தாலும் தனித்தனியாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.